ஹாய், ஹலோ, வெல்கம் டு நியூ தமிழ்நாடு சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்டு ட்ரேடிங் வியூவோட லேஅவுட் ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங் வியூ அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கான சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வியூ அப்படின்ற வெப்சைட்டில் வந்து எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அதில் இருக்குது. அதில் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரேடிங் வியூ அப்படின்னு நம்ம வந்து இங்கே டைப் பண்ணோம் கூகுளில். இப்போ ட்ரேடிங் வியூ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே சார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சார்ட்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வராது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒயிட் கலர் இருக்கும், அதே மாதிரி வந்து இங்கே டைம் லைன்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதில் அக்கௌண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லெஃப்ட் சைட் டாப்பில் பாருங்கள் ஒரு மெனு இருக்கா, அந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த மெனு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து இங்கே சைன் அவுட் இருக்குது பாருங்கள், இங்கே இடத்துல சைன் இன் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெருசாக இது வந்து இமெயில் என்ட்ரு பண்ணோம், பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணோம், அதை பற்றிலாம் பெருசாக இதில் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை உங்கள் லிங்க் பண்ணுறது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக, ஒரே கிளிக் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதில் இமெயில் ஐடி மட்டும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ ஓடிபி உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி எடுத்து வந்து நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால், உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் லேஅவுட்டு. இப்போ இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு எந்த பேர் வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கரெக்டாக இங்கே என்டர் பண்ணும். இப்போ எனக்கு வந்து நான் இப்போ பிட்காயினை ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசி தான் பிட்காயினோட ஷார்ட்கட். இப்போ நான் எதை வச்சு நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டிடின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் வேல்யூ வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கரன்சி வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த ப்ரைஸை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி கணக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ், பைபிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கான வியூஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பைனான்ஸ் போய் கிளிக் பண்ணுறேன். ஸோ பைனான்ஸுக்கான வியூஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது, சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும், பெருசாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்காது இது ரெண்டுத்துக்கும். ஸோ மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கு போனாலும் பெருசாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, நார்மலாக இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்த்துருந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எடுத்தவொடனே உங்களுக்கு ஸ்டார்டிங் இந்த மாதிரிலாம் காட்டாது, வெறும் ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு காட்டும். இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ட்ராப் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் டு ஃபேவரட்னு இருக்குது பாருங்கள், ஒன்றொன்றா வந்து ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து மேலே இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து இன்னொரு டைம் ஃப்ரேம் இங்கே மூவ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக், அதாவது வந்து உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பார், க்ரீன் பார்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது நம்ம வர வர நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் இதை பற்றி நம்ம கேண்டில் ஸ்டிக் பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரெண்டு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டான யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகனாசி கேண்டில் ஸ்டிக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகனாசி, ஐகனாசின்றது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழேன்னு உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே வந்து ஐகனாசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் பண்ணி காட்டும் உங்களுக்கு கேனஸ்டிக். ஸோ ஆவரேஜ் பண்ணி காட்டுறது மூலமா நம்ம வந்து ட்ரெண்ட் எந்த டேரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து கரெக்டாக ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே காட்டுது, ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதோட ஆவரேஜ் தான் பாயிண்ட் தான் காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட் காட்டாது. எக்ஸாக்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் கேனஸ்டிக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்ன்ற ஒன்று கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம இதுக்கு இந்த சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸில் இருக்கும். இதில் இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த லேஅவுட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே ப்ரீமியமில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ இருக்க பேசிக் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஸ்க்ரீன் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு நீங்கள் அதே ப்ரீமியம் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஸ்பிட் பண்ணி நீங்கள் வாங்கி செக் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த சார்ட் லேஅவுட்டை வந்து எனக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே நியூ லேஅவுட்டுன்னு இருக்கு பாருங்கள், இந்த லேஅவுட் வந்து அப்படியே சேவ் பண்ணிச்சிக்கலாம். இது மூலமா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே திரும்ப திரும்ப இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் சேவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த
பாடிக்கு அந்த கேனஸ்டிக்கோட பாடி கலரு இந்த மாதிரி வந்து எல்லாமே நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் வச்சுங்க, தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணிங்க. இது சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், இது ஈஸி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து ஃபுல் ஸ்க்ரீன். ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்ட் லேவுட் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ இது வந்து நமக்கு சார்ட் பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக ஃபுல்லாக பார்க்கலாம் அதில். ஸோ இது வந்து நம்ம கிளிக் பண்ணதுக்கு ஒரு கிளிக் பண்ணாலே ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சுக்கப்புறம் இப்போ எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டூல்ஸில் வந்து நிறைய வந்து ஃபேவரட் ஆட் பண்ணிச்சிருப்பேன், இதெல்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஒன்றா. அதே மாதிரி இந்த டூல்ஸ் வந்து எது இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க மெனுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது என்னன்னா நமக்கு வந்து தேவையான காயின்ஸ்லாம் வந்து பேர்ஸ்லாம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஆட் சிம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த பேர் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிடிசி பியூஎஸ்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிடும். இங்கே ஆட் ஆச்சு பாருங்கள். இப்போ நான் எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 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 காயின்லேருந்து மாற்றி மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு டக்கு டக்குனு நான் ஒரு ஒரு காயின்லேருந்து ஈஸியாக வந்து நான் சார்ட்டை மாற்றி மாற்றி பார்க்கறது வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு நான் டைப் பண்ணி ஒரு ஒரு ரெட்டி டைப் பண்ணிட்டு அவசியம் இருக்காது. ஸோ இதுதான் வாட்ச் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அலாரம் இருக்குது பாருங்கள். இந்த அலாரம்ன்றது வந்து உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ட்ரையல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அலாரம் மட்டும் தான் செட் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.